ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டாபர் மேன் மேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 weeks மேலே ஆகுது. வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. அவ்வளோ பேபி ஸோ அவள் ஃபுல்லாக அஸ்லே தான் இருப்போம். எப்பவுமே கீழே கட்டி போட்டு தான் இருப்போம். எப்பயாவது ஒரு டைம் மட்டும்தான் வந்து இதுமாதிரி மாடி கூட்டிகிட்டு வருவேன், கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும்ன்ட்டு. ஸோ இப்போ மார்னிங் பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா 7:00 ஆகுது. டேட்டு பார்த்திங்கன்னா June 16, காலையில் 7:00 ஆகுது. ஸோ நான் எங்கள் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் தான் ப்ரெக்னென்ட்டு. ஏன் எதை வச்சு சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா அவள் வந்து லாஸ்ட்டு ஒரு 1 weekாகவே சரியாக சாப்பிடல. ஸோ அதுவே ஒரு சிம்டம்ஸு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா நிப்பிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா பிங்கிஷாக இருக்கு. நிப்பிள்ஸு பார்த்தாலே தெரியும், முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா பிளாக்காக இருந்தது, ஆனால் எல்லாமே கொஞ்சம் பிங்கிஷாகவே மாறி இருக்கு. ஸோ அதனால் எங்கள் சைடு பார்த்திங்கன்னா எங்கள் சைடு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், ஓகே ப்ரெக்னென்ட்டாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. இன்னும் வந்து தெரியறதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் வந்து தெரியும், இன்னும் ஒரு 10 days ஆச்சுன்னு வச்சுக்கலாம், கன்ஃபார்மாக வயிறே பெருசாக ஆரம்பிச்சிடும். பேபி இந்தா பேபி பேபி அந்த சமத்தை கூப்பிட்டு ஓடி வந்துடும். சரி பேபி சரி. காற்று ரொம்ப நாள் கழிச்சு மாடி கூட்டினு வரணும், அதான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கா. ரொம்ப டர்ட்டி ஆகிட்ட பேபினி. என் பேபியை பார்த்தீங்கன்னா குளிக்க வச்சு அப்படியோ வீட்டுக்கு வந்ததுலேருந்து அதை குளிக்க வச்சு ரொம்ப நாள் ஆச்சுல. ஸோ அதான் கொஞ்சம் அழுக்காக இருக்குது. துணி போட்டு குளிச்சிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஏய் இதை பார்த்து என் குளிச்சிட்ருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு அதுக்கு மாட்டிக்கு வந்து. ஸோ அதான் அப்படியே எல்லாத்தையும் புதுசாகவே பார்க்குது. உட்காரண்டி கீழே வேலை ஒருத்தி கத்திட்டுருக்கா பைரவி. நீங்கள் பாருங்க நிப்பிள்ஸ் போயிட்டாலே. பேபி ஏன் அப்படி இந்த போய் சுத்திங்கிற ஸோ சில பேர்லாம் சொல்லுவானுங்க மேட் பண்ணி வந்து 10 நாளில் பார்த்தீங்கன்னா நிப்பிள்லாம் ரொம்ப பிங்கிஷ் ஆகிடும், 10 நாளில் தெரிஞ்சிடும் நாய் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லையான்ட்டு அப்படி அப்படின்னு சொல்லுவானுங்க. அந்த 4 பேர் 4 விதமாக பேசுவாங்களே, அந்த 4 பேர் பார்த்திங்கன்னா எனக்கும் சொன்னானுங்க அப்படி தான், 10 நாளில் நிப்பிள்ஸு பிங்கிஷ் ஆகிடும், 10 நாளில் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படி அப்படின்ட்டு. அதை நான் வந்து இவளோடைய ஃபஸ்ட்டு லிட்டர்மெண்ட்லேயே பார்த்துட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 10 நாள் ஆச்சு மேட் பண்ணி கொண்டு வந்தோம், கொண்டு வந்து இவ்வளோ அழுக்காக வச்சுருந்தோம், வச்சுட்டு 10 நாள் ஆச்சு ஒன்றுமே தெரில, ஒரு டிஃப்ரென்ஸும் தெரில, 15 நாள் ஆச்சு ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரில, அப்படியே வெறுத்துட்டோம். அதாச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில பார்த்தீங்கன்னா ஒரு 25 டேஸுக்கு மேலே தான் வந்து தெரியவே ஆரம்பிச்சுது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது.
ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஒரு நாளுமே வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம், இதை எதாவது சேஞ்சஸ் தெரியுதா தெரியுதா அப்படின்ட்டு. ஆனால் ஒரு சேஞ்சஸும் தெரில. அவனுக்கு சொல்லுவானுங்க பார்த்தியா நாலு பேர், அந்த நாலு பேர் பார்த்திங்கன்னா அவனுக்கு சொல்லி தான் ரொம்ப டெம்ட் ஏற்றிட்டானுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரில, நாங்களும் வெறுத்து போய் விட்டோம் இதுக்கு. அதுக்கப்புறம் எப்போ தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 25 டேஸ் to 30 டேஸுக்கு மேலே தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிது அதோடய சிம்டம்ஸு, ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்லாம். ஸோ அதான் என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, யார் சொல்கிறதும் காதில் வாங்கிக்காதீங்க, மேட் பண்ணிட்டு வந்துட்டிங்களா. ஸோ நம்ம சைடு நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும், அவளுக்கு ஃபீடிங்காக இருக்கட்டும் அவளுக்கு ரெஸ்ட்டாக இருக்கட்டும், நம்ம சைடு வந்து நம்ம பெஸ்ட்டாக கொடுத்தாலே போதும். நல்லா ஃபீடிங் பண்ணிவிட்டு அவளை வந்து ரொம்ப விளையாட விடாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு அவளுக்கு உடம்புக்கு ஏற்ற சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு, சப்ளிமெண்ட்ஸ்னால் வேறு ஒன்றுமே இல்லை, மல்டிவிட்டமின், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று அந்த ஒமேகா கண்டென்ட் உள்ள மீன் எண்ணெய் கொடுப்போம், அவ்வளோதான். அதெல்லாம் கொடுத்துட்டு அவளை கொஞ்சம் ரெஸ்ட்லேயே வச்சுருந்தோன்னு வச்சிக்கலாம், ஒரு 20 டேஸ் அப்படி வச்சுருந்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கவே தேவையில்லை, கன்ஃபார்ம் ப்ரெக்னென்ட் தான் ஆகிடும். ஸோ இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்ட்டு நம்ம மனசை போட்டு குழப்பின்னு, ப்ரெக்னென்ட் ஆச்சா இல்லையான்னு தெரியலையே, டெய்லியும் அவளை பார்த்துன்னு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. ஸோ இவளை இப்போ எப்படி பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், காலையில் ஒரு 8 மணி ஆனோடனே இவள் வந்து கத்துவா, வெளியே தான் கட்டி போட்டிருப்போம், வீட்டுக்கு வெளியே தான் கட்டி போட்டிருப்போம், வீட்டுக்கு வெளியினா வாசலில் இருப்பாள், கட்டியிருக்க ஒரு இடத்துல பார்த்துட்டு இருப்பாள். காலையில் 8 மணி ஆனோடனே கத்தும், எடுத்து ரூமில் விட்டுருவேன், ஏதாவது ஃபீடிங்ஸ் கொடுத்துட்டு, அதாவது பார்த்திங்கன்னா ஏதாவது முட்டை இல்லைனா மீன் எண்ணெய் பெடிகிரி சம்திங் எதனா ஃபீட் பண்ணிவிட்டு ரூமில் விட்டுருவேன், நல்லா பார்த்துன்னு தூங்கும். அதோடு பார்த்திங்கன்னா மதியம் 2 மணிக்கு கத்தும், 2 மணிக்கு டோர் ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து போயிட்டு பாத்ரூம் டாய்லெட்லாம் போயிட்டு திரும்பி போயிட்டு ரூமில் பார்த்துக்கும். அதோடு பார்த்திங்கன்னா திரும்பி ஒரு 5 மணிக்கு இல்லை 6 மணி கத்துவாள், கத்துறோன்னா கூட்டிட்டு வந்து வெளியே கட்டிடுவேன், அது வரைக்கும் ஃபுல்லாக ரூமில் தான் இருக்கும். கூட்டின்னு வந்து வெளியே கட்டிட்டு மதியம் ஒரு வேலை ஃபீட் பண்ணுவோம்ல, மதியம் வந்து உள்ளே வச்சு ரூமில் வச்சுருவேன், சாப்பிட்டு உள்ளே படுத்துறோம். அதுக்கப்புறம் வந்து வெளியே கட்டிடுவேன், வெளியே தான் பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போன்னு பார்த்திங்கன்னா நைட்டு ஃபீட் பண்ணும்போது ஒரு 8 to 8:30 ஃபீட் பண்ணும்போது சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு சும்மா வாக்கிங் மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் தான், ரொம்பலாம் ஓட விடுறதுலாம் இல்லை, நம்மளே ரோப்பு கட்டி மாடிக்கு சும்மா லைட்டாக கூட்டின்னு போயிட்டு வந்தோம் வச்சுக்கலாம், பாத்ரூம் டாய்லெட்லாம் போயிடுவான். வெளியே ஏன் கூட்டின்னு போகல ரோட்டுக்கு இந்த டைம்லன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தெருநாயெல்லாம் பார்த்தா ரொம்ப அக்ரேஷன் ஆகிடும், குச்சின்னு குச்சின்னு கத்தின்னு கொலைச்சின்னு இருக்கும், அதனால தான் வெளியெல்லாம் கூட்டின்னு போகல. ஸோ அதனால் லைட்டாக மாடிக்கு மட்டும் போயிட்டு ஒரே இடத்துல கட்டியிருந்தால் அவளுக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும்ல, ஸோ அதனால் அப்படியே லைட்டாக மாடிக்கு மட்டும் கூட்டின்னு போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடுவோம், கூட்டிகிட்டு வந்து திரும்பி அதே இடத்துல கட்டி போட்டுருவேன், திரும்பி அங்கேயே தூங்கிட்டு இருக்கோம். வந்து 6 மணிக்கு கரெக்டாக அலாரம் வச்ச மாதிரி கத்த ஆரம்பிச்சிடும், 6 மணிக்கெலாம் ஏந்து திரும்பி இவளை வந்து கூட்டிகிட்டு போவோம் மாடிக்கு, அவள் மேலே போயிட்டு பாத்ரூம் டாய்லெட்லாம் போயிட்டு வந்துடுவா, மாடி போய் பாத்ரூம் டாய்லெட் போயிட்டு வந்தோன்னா திரும்பி கூட்டி வந்து கீழே கட்டிடுவேன், நல்லா பார்த்துன்னு தூங்கிருக்கோம். அதோட ஒரு 8 மணிக்கு ஃபீட் பண்ணிட்டு திரும்பி ரூமில் விட்டுருவேன். ஸோ இப்படி தான் ஒரு 20 டேஸாக மேட் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்த ஒரு 20 டேஸாக போயிட்டுருக்கு. முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கைட்டு தான் விட்டுருப்பேன், அதாவது பார்த்திங்கன்னா டே ஃபுல்லாக ரூமில் தூங்கிட்டு இருக்குமா, அப்புறம் ஈவினிங் டைமில் கைட்டி விட்டுருவேன், வாசலில் ஃபுல்லாக சுற்றின்னு இருக்கோம், மாடிக்கு ஓடும் ஓடியாரோம் அப்படி தான் விளையாடிட்டுருக்கோம். இந்த ஒரு 20 டேஸ் 25 டேஸாக ஃபுல்லாக ரெஸ்ட்டில் தான் இருக்குது. என்ன பேபி செக்கில் போகலாமா பேபி, நாளைக்கே ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது, ரொம்ப நாள் கழிச்சு கூட்டு வந்துட்டு என்னடா அதிசயமாக ஊற்றிக்கிட்டு இருக்கானே அப்படின்லாம் பார்க்குது. சரி பேபி சரி பேபி கீழே போகலாம் பேபி.